ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்வனம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் எல்லாருமே சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே ஸ்கூல் டீச்சர்ஸுங்க அது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் மாறி மாறி கூட வரலாம் பட் ஓகே இதை ஃபஸ்ட் டே எடுத்த வீடியோ இது எங்களுக்கு மட்டும் இன்றைக்கி ஸ்கூலு பசங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு டே மணி பார்த்திங்க அப்படின்னா ஆறரை ஆகுது காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி கிளம்பணுங்க இன்றைக்கி வந்து மண்டே அப்படின்றதுனால நான் ஃபாஸ்டிங் ஸோ அதனால் இவங்களுக்கும் பசங்களுக்கும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாரி கர்ட் ரைஸும் வெண்டக்காய் பொரியலும் மட்டும் செஞ்சு வச்சுட்டு போகலான்ற பிளானு ஸோ கபிலனும் வந்து சாப்பிட மாட்டான் நானும் கபிலனும் மண்டே மண்டே ஃபாஸ்டிங் அப்படின்றதுனால ஸோ கபிலனுக்கும் சாப்பாடு கிடையாது தயிர் சாதமும் வெண்டக்காய் பொரியலும் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்றது தாங்க இன்றைக்கி என்னோடய பிளான் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டுருக்காங்க இப்போ கொஞ்சம் லேட்டாக கிளம்பலாம் இந்த ரெண்டு நாளும் பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணிக்கு தான் மீட்டிங் ஃபஸ்ட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ எட்டு மணிக்கு செவன் ஃபிஃப்டி ஃபைவ் அங்கே இருந்தால் போதுங்க அது கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக கிளம்பி போகலாம் சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடித்து சாப்பிட்டே பழகியாச்சுங்க அதனால் வந்து குக்கர் சாதம் பிடிக்கல ஸோ வடிக்கிறதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன் கிச்சனோட பிளைண்ட்ஸ் வந்து லைட்டாக திறந்து விட்டுக்கலாம் ரொம்ப வெளிச்சம் வராது கிச்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேட்டியோட திறந்துட்டோம் அப்படின்னா செம்ம வெளிச்சமாக இருக்கும் கிச்சன் இதில் இருந்து அவ்வளோ வெளிச்சம் இருக்காது ஸோ நம்மளோட ப்ளைன்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுடலாம் நம் நான் வந்து ப்ளைன்ஸ் எங்கேயுமே போடலாம் கிச்சனை தவிர எல்லா இடத்துலையுமே கர்டைன் தான் போட்டிருக்கேன் கர்டைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தப்ப அந்த ப்ளைன்ஸ் கான்செப்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்காத ஒன்றா இருந்துச்சு அதனால் இந்த வீட்டுக்கும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளோட ஸ்கூல்ஸ்லாம் இங்கே பசங்கள் ஸ்கூல் போகிற பசங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்கூல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வகையான ப்ளைன்ஸ் இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டார்க் ஷேடாக இருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அந்த மாதிரி ப்ளைன்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் அப்படின்றதுனால மூணு மாதம் வீட்டில் சும்மா ஜாலியாக இருந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது எப்படி ஏதாவது என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நிகழ்ச்சி நான் கிளம்பிகிட்டு இருந்தேன் ஏன்னா நைட்டே பார்த்திங்க அப்படின்னா வீடெல்லாம் கூட்டியிருந்தேன் ஆனால் எந்த பொருளையுமே எடுத்து வைக்கல ஸோ அங்கேருந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து கிச்சனுக்கு ஹாலுக்கு வந்த எல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு இல்லாமல் எடுத்து வைக்கலாம் சார்ஜர் ஒயரெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாவம் என் வீட்டுக்கார தான் ரெண்டு பசங்களையும் வச்சு எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரியல அதுவே எனக்கு கொஞ்சம் நர்வஸாக ஏன்னா அவனுங்க என்ன கேட்பானுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது இதில் பார்த்தா அதுக்கு கபிலனை வேற சாப்பிடாமல் வேற பார்த்துக்கணும் இப்போ இப்போ தான் நாலாவது வாரம் ஃபாஸ்டிங்காக இருக்கான் ஸோ அதனால அவனுக்கு வந்து டக்குன்னு எதையாவது வாயில வச்சுருவானுன்ற அந்த பயம் வேற எனக்கு இருக்குது ஸோ ஓகேப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் கவனமாக இரு கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனாக ஆசைப்பட்டு தான் கேட்டான் அதனால் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மண்டே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயினான வேலை நம்மளோட தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க நான் இந்த வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளக்கெண்ணையும் எடுத்துக்கிட்டேன் இது ரெண்டு எண்ணெயும் நல்லா கலந்து விட்டு அவனில் வச்சு நல்லா ஒரு வார்ம் பண்ணிக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வச்சீங்க அப்படின்னா தாராளமாக போதும் ஸோ வச்சு சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா தலையில் வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பொடுகு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்குங்க இந்த பக்கம் உலக கொதிச்சிருச்சு அரிசி போட்டுக்கலாம் இன்னும் தலைக்கு வந்து எண்ணெய் வைக்க ஆரம்பிக்கலை அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் வைப்பேன் ஸோ எண்ணெய் வச்சுட்டு சாதத்தை வடித்து விட்டு போய் குளிச்சா கரெக்டாக இருக்குங்க நீங்கள் சோனா மசூரி செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை பொன்னி பாயில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே ஊற வச்சிங்க அப்படின்னா தான் அரிசி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை எடுத்துக்கலாம் இதை நல்லா தலையில் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து விட்டீங்க அப்படின்னா பொடுகு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது சாதம் வந்து வெந்திரிச்சு வடிக்க ஆரம்பிச்சிடலாங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வாங்கின கேஸ்ட்ரைன் பாத்திரத்தை நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுவீங்க சீசனிங் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தாங்க போட்டிருந்தேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் வந்து வெயிலில் வச்சிட்டிங்க தட்டை இந்த பாத்திரத்தை கொஞ்சம் நல்லாவே வந்து செட் ஆயிடும் பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் வெங்காயத்தை எடுத்து போட்டு வதக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட பாத்திரம் சீசனிங் இருக்கா ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை போது பார்த்திங்க அப்படின்னா உடனே கருப்பு கலர் அந்த சட்டியில் கலர் ஒட்டுச்சு அப்படின்னா உங்களோட பாத்திரம் இன்னுமே நல்லா சீசனிங் பண்ணணும்னு அர்த்தம் இது அந்த மாதிரி எதுவுமே வரல ரொம்ப நேரம் வதங்கினதுக்கப்புறம் ப்ரௌன் கலராக தான் ஆயிருக்கு ஸோ அதனால் இந்த சட்டி வந்து ஆகிடுச்சிங்க நான் இப்போ எனக்கு இதே தான் வந்து வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன் ஸோ அப்படியே பண்ணிடலாம் வெங்காயத்தை எடுத்துடலாம் இந்த வெங்காயத்தை நல்ல வெங்காயமாக தான் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து நைட்டுக்கு சட்னி கரைச்சிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வெண்டக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு வெண்டக்காய் பொரியலுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வெண்டக்காயை போட்டுடலாம் இந்த வெண்டக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்கள்ட்ட வாங்கின வெண்டக்காய் இது அவங்கக்கிட்ட எப்படியாவது ஒரு தடவையாவது வெண்டக்காய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தோங்க ஏன்னா எப்போ போனாலும் வெண்டைக்காய் மட்டும் காலியாயிரும் வெண்டக்காய் மட்டும் இருக்கவே இருக்காது ஸோ ஃப்ரெஷ் வெண்டைக்காய் நேற்று வாங்கிட்டு வந்தது இன்றைக்கி சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமைச்சிகிட்ருக்கேன் நான் ஸோ அவ்வளோதான் வெண்டக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பாக்ஸில் எடுத்து போட்டுடலாம் நல்ல அகலமான பாத்திரத்தை செஞ்சீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து கலரே மாறாதுங்க அட்டகாசமாக அதே கலர்லேயே இருக்கும் நீங்கள் எதுவும் தயிர் போட்டு ஊற வைக்கணும் அரிசி மாவு போடணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை வெறும் வெண்டக்காய் என்ன உப்பு மிளகாய் தூள் போட்டு வதக்கினீங்க அப்படின்னாவே உங்களோட சூப்பரான க்ரீன் கலர் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தை லைட்டாக நீங்கள் அப்படியே சோப்பு இல்லாமல் வெறும் ஸ்க்ரப்பு போட்டு கழுவி எடுத்து திரும்பி ஹீட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் ரொம்ப போட்டு மெனக்கட்டு தேய்க்கணும் அந்த அழுக்கு போகணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை இது நீங்கள் பீஸா பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடல் வாங்கினீங்க அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வரும் ஏன்னா வெடக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து நம்மளோட தயிர் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு டைம் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி நான் போய் சாமி கும்பிட போகிறேன் சாமி கும்பிட்டுட்டு மற்ற வேலைகள் தண்ணி பாட்டில் எடுத்து வைக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்காரருக்கு கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சுங்க ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸைட்டடாக தான் இருக்குது ஸ்கூல் போகிறதுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன் நான் நான் காலையில் என்ன தேய்ச்சி குளித்தேன் இல்லையா அது பெண்ணு நான் பண்ண பெரிய தப்புங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா பயங்கரமான தலைவலி வரும் அப்படின்றத அன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணினேன் ஸோ ஃபாஸ்டிங்லாம் இருக்கீங்க அப்படின்னா சும்மா தலை குளிச்சிங்கனாவே போதும் அங்கே கிராஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு லேடிங்க நான் வந்து அவங்க ஜென்ஸ் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு லேடி எவ்வளோ சூப்பராக கட் இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நமக்கு பெரிய மோட்டிவேஷனல் தான் ஸோ நம்மளால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் மௌண்டெயின் மாதிரி இருக்கும் அந்த இடம் ஸோ அவங்க வந்து அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கட் இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கப்புறம் எங்கே கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவனோட ஸ்கூலில் இன்றைக்கி வந்து டாய்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுங்க அதுக்காக தான் போகிறோம் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு தான் கிளம்புறேன் சாரி டாய்ஸ் இல்லை ஸ்கூல் சப்ளைஸ்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்காக தாங்க கிளம்பி போயிட்டுருக்கோம் இதுதான் கவனோட ஸ்கூலு ஸோ அவங்க நிறையா பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபாஸ்ட்டிங் முடிச்சுட்டு கிளம்புனதுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கிளாஸ் ரூம்க்கு ஸ்கூலுக்குள்ளே வச்சுங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டு வந்த சப்ளைஸ் எல்லாத்தையுமே அங்கே வந்து கரெக்டாக நேம் எழுதி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல கொண்டு போய் வந்து வைக்க சொன்னாங்க ஸோ கபிலனும் கவனும் ரெண்டு பேரும் கரெக்டாக ஒன்று ஒன்றா தேடி தேடி எதை எங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம் ஏன்னா பிளேடோலாம் வந்து ரெண்டு பாக்ஸ் அப்படி தான் எழுதிருந்தாங்க குட்டி ஒரு எம்டி ரெண்டு சிங்கிள் சிங்கிள் பாக்ஸ் ரெண்டு எழுதியிருந்தாங்க பட் நாங்கள் ஃபுல்லாகவே வாங்கி போய் கொடுத்துட்டோம் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பரும் அப்படி தான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறதுனால இப்போ நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது டிஷ்யூ பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பசங்களுக்கு பயங்கரமாகவே யூஸ் பண்ணுவாங்கங்க ஸோ அதனால டிஷ்யூ பேப்பர்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கி கொடுங்க அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கூல் போனதுனால இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே கூட நாங்கள் இன்னும் ரெண்டு பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க டீச்சர்கிட்டே சொன்னோம் உங்களுக்கு எப்போ ஏதாவது ஸ்கூல் சப்ளைஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து ஃபண்டு வந்து ரொம்ப பெரிய அளவில்லாம் வராதுங்க நம்ம கொடுக்குற டேக்ஸ்லேருந்து தான் அதுவும் லிமிட்டெட் இதுதான் கொடுப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கி கொடுங்க இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்